சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நான்கு கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தற்போது 55 நீதிபதிகள் உள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர்களாக பணிபுரிந்து வந்த ஸ்ரீமதி விஜயகுமார், பரத் சக்கரவர்த்தி, முகமது சபிக் ஆகியோரை நீதிபதிகளாக நியமிக்க உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான குழு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான கொலிஜியத்திற்கு பரிந்துரைத்தது. அதை ஏற்று கொலிஜியம் பரிந்துரை செய்ததை அடுத்து இந்த நான்கு பேரையும் நீதிபதிகளாக நியமிக்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டார். நான்கு நீதிபதிகளும் 2 ஆண்டுகளுக்கு பின் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கப்படுவார்கள். உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். லக்கிம்பூரில் விவசாயிகள் மீது காரை ஏற்றி 4 பேரை கொன்றதாக மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் ஆசிஸ் மிஸ்ரா கைது செய்யப்பட்டார். படுகொலையை அடுத்து ஏற்பட்ட வன்முறையில் 5 பேர் உயிரிழந்தனர். சம்பவத்தில் பலியான 9 பேரும் அஞ்சலி செலுத்தும் வகையில் கும்பகோணம் மேலக்காவேரி பகுதியில் ஏர்க்கலப்பை மற்றும் மோட்ச தீபங்களுடன் ஊர்வலம் சென்ற விவசாயிகள் மத்திய அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். பின்னர் காவிரியில் தீபங்களை அவர்கள் மிதக்க விட்டனர். திருவாரூரில் கலைஞரின் வருமுன் காப்போம் சிறப்பு மருத்துவ சிகிச்சை முகாமை சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி இணைந்து தொடங்கி வைத்தனர். முகாமில் இதய நோய், சிறுநீரக பிரச்சினை, பல் மருத்துவம், கண், காது, மூக்கு, தொண்டை, எலும்பு மூட்டு மருத்துவம், மனநல மருத்துவமனை என 10 துறை சிறப்பு மருத்துவர்களை கொண்டு பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் உயர் சிகிச்சை தேவைப்படுவோர் உடனடியாக மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். இந்த முகாமில் கொரோனா தடுப்பூசியும் போடப்படுகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கொரோனா தடுப்பு நடவடிக்கையை மீறி 1 முதல் 5 வரை உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு வீட்டில் டியூஷன் நடத்தியவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெரியகுளம் அருகே கீழ வடகரையைச் சேர்ந்த ராஜேஷ், பானு ஆகிய 2 பேர் மீதே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி 30-க்கும் மேற்பட்ட குழந்தைகளை ஒரே இடத்தில் கூட்டமாக சேர்த்து டியூஷன் நடத்தியதால் இந்த நடவடிக்கையை பெரியகுளம் போலீசார் எடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாளை முதல் வருகின்ற 17ஆம் தேதி வரை கடற்கரை, சுற்றுலா தலங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் கூட அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் பிறப்பித்துள்ளார். கொரோனா 3வது அலையை கட்டுப்படுத்த தமிழ்நாடு முழுவதும் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் சுற்றுலா தலங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் கூட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுத பூஜை, விஜயதசமி போன்ற விடுமுறை நாட்கள் வருவதை ஒட்டி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாளான நேற்று தங்க யானை வாகனத்தில் மலையப்ப சுவாமி காட்சியளித்தார். கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவம் தொடங்கியது. தினசரி கருட வாகனம் போன்றவற்றில் காட்சியளித்த மலையப்ப சுவாமி 6ஆம் நாளில் தங்க யானை வாகனத்தில் கல்யாண உற்சவ மண்டபத்தில் எழுந்தொருளினார். கோவில் வளாகத்துக்குள் நடைபெற்ற விழாவில் அர்ச்சகர்கள் ஆரத்தி கொடுத்தனர். கஜ வாகனம் என்பதால் கோவில் யானைகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. சதுரகிரி மலையில் உள்ள சுந்தர மகாலிங்கம் கோவிலில் வரும் 14-15ஆம் தேதிகளில் நடைபெறும் கொலு மற்றும் பூஜை நிகழ்வுகளில் குறிப்பிட்ட அளவு பக்தர்கள் பங்கேற்க அனுமதி கோரிய வழக்கில் மாவட்ட ஆட்சியர் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் கோவில் விழாக்களில் பக்தர்கள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சுந்தரபாண்டியம் உள்ளிட்ட 7 கிராமங்களிலிருந்து தலா 5 பேர் வீதம் 35 பேரை கோவிலில் அனுமதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.